நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். போதையூட்டும் பொருட்கள், போதையூட்டும் பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணால் சிறப்பாக வாழ்ந்தவங்க அல்லது சிறப்பாக உயர்ந்தவங்க மற்றும் சாதித்தவர்கள்னு யாருமே கிடையாது. வயது, இனம், மதம், பாலினம், மொழி அப்படின்னு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் பிரச்சனைகளில் மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த போதை கலாச்சாரம். போதைப் பொருட்கள் உட்கொள்றவங்களுக்கு உடனே நடக்கிறது என்னென்னலாம் நடக்கும்னா, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், செலிப்ரேஷன், டைம் பாஸ், பொழுதுபோக்கு, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடனே கிடச்சிடும். பின்னால் ரொம்ப மெதுவாக நல்லா அழுத்தமாக கிடைக்கிறது ஹேபிட்ஸ், நிரந்தரமான பழக்க வழக்கம், அடிக்ஷன் மற்றும் நோய்கள், இதெல்லாமே பெருமாண்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். போதையூற்ற பொருட்கள் பற்றிய சோசியல் செட்டிங்ஸ், சமூக சூழல் எப்படி இருக்குன்னா, அந்த போதைப் பொருட்களை உட்கொள்கிறாங்கல்ல, அவங்க நினைக்கிறது அல்லது அவங்க சொல்கிறதுலாம் என்னென்னா, நான் சக்ஸஸ் பார்ட்டியில் மட்டும்தான் இதெல்லாம் நான் ருசிக்கிறேன், சோகத்தை மறக்கிறதுக்காக இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், துக்கமாக இருக்குது அதனால் இதை எடுத்துக்கிறேன், என்னுடைய சிந்தனையை தூண்டுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன், என்னோடய மன தைரியத்துக்காக அதை எடுத்துக்கிறேன், பண்டிகை காலங்க, தீபாவளி, பங்குனி பொங்கல், கிறிஸ்மஸ், அதனால் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும், வெளிநாட்டு சரக்குனா வசதி, இந்த மாதிரி நம்ம உடம்பெலாம் கல் போல் இருக்குது, நமக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நானெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலுங்க, தேவையான அளவு மட்டும் ரொம்ப லிமிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன் தெரியுமா இப்புன்னு சிலர். இதை நான் எடுத்துக்கிறதுனால குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி மற்றும் பலசாலி, குடும்பத்திலேயே நான் தான், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இதை எடுத்துக்கிட்ட பிறகு தான் சமூகத்தில் எனக்கு மரியாதையே கிடைக்குதுங்க இப்புன்னு சில பேர். இதை எடுத்துக்கிட்ட பிறகு தான் எனக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி, ஜம்முன்னு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சிலர். சிலர் என்ன செய்வாங்கன்னா, வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, வேதங்களில் சொல்லியிருக்கு, சில கடவுள் வழிபாடுகளில் இதெல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா, கடவுளே சாப்பிட்றார் அப்படிங்கிற மாதிரி. என்னோடய வீட்டிலேயே யாருமே தடுக்கிறது இல்லை, நான் குடித்தேன்னா அவங்க வந்து என்னுடைய அந்த மேன்லினஸ், ஆண்மைத்தன்மையை ரசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சிலர். இதெல்லாம் எடுத்துக்கிறது மருந்துங்க. நான்லாம் கடினமாக வேலை பார்க்குறேன் தெரியுமா, உங்களை மாதிரியா கடினமான வேலை என்னோடய வேலை, இது ஒரு பெயின் கில்லர், வலி நிவாரணி அப்படின்னு சில பேர் இப்போலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு தேவையானது என்னென்னா, அறிதல் புரிதல் நமக்கும் அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதாது. போதைப் பொருளை உபயோகிப்பவர்கள் மட்டுமல்ல, அவரை சார்ந்து இருப்பவர்கள், அவர்களை சூழ்ந்து இருப்பவர்கள் அனைவருக்குமே உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த பார்வை நிச்சயமாக வேண்டும். சின்ன வயசு முதல்லையே விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். அது எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த இதில் நம்ம பேச போகிறோம். அரசாங்கம் போதைப் பொருட்களை விளக்க வேண்டும், சமூகம் போதையூட்டும் பொருட்களை தடுக்கணும், எல்லோரும் போதையூட்டும் பொருட்களை தவிர்க்க வேண்டும், இதெல்லாமே நம்ம ஆசைப்படுறது உண்மைதான். ஆனால் குடும்பத்தினர் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நிறையா இருக்குது. குடும்பத்தில் இருக்காங்கல்ல, ஒருத்தர் வந்து போதைக்குள்ளே போயிட்டாரு, அவரை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். போதையூட்டும் பொருட்களால் பாதிக்கப்படுபவர்கள் உடனே சிகிச்சை பெற வேண்டும். அசிங்கப்படாமல், இதெல்லாம் அசிங்கம் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போகிறோம். ரெண்டாவது, சிகிச்சைக்கு பிறகும் அவங்களுடைய குடும்பம் அவரை தொடர்ந்து பராமரிப்பிலையும் அன்பும் ஆதரவும் தர வேண்டும். இன்னும் பகிர்வோம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம், இன்னும் ஆழமாக உணர்ந்து மீண்டும் இணைவோம். இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது நாசா முக்த் பாரத் அபிமான் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹோலி கிராஸ் காலேஜில் நடந்த ஐஏஐடிசி இண்டாக்சி கென்ஸ் அடிக்ஷன்ஸ் இன்டர்வென்ஷன்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் என்ற போதையூட்டும் பொருட்கள், போதை நோய்கள், போதை நோய் நலமுறைகள் பயிற்சிகளில் கலந்து கொண்டவர் பற்றி அங்கே
நடந்துகிட்ட அனைத்து சகோதர சகோதரிகள் ஃபாதர் நெல்சன் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்குமே இந்த நன்றி உணர்வை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் இணைவோம். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும். வாழ்க, வளர்க, வெல்க. மகிழ்ச்சி.